அமைந்தாங்கு ஒழுகான் அளவு அறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் அரசியல் களம் சூடு கண்டுக்கிட்டு இருக்கும்போது பல விஷயங்கள் நடக்குது தலைவர்கள் பாடுறாங்க பேசுகிறாங்க சில இடத்துல உளர்கிறாங்க சில இடத்துல சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாங்க பத்திரிகையாளர்கிட்ட மாட்டிக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணிவிடக்கூடாது ஸோ எல்லாத்தையுமே ஒன்று தூக்கி போட்டு எல்லா அரசியல் தலைவர்களும் பண்ண அந்த வினோதமான விஷயங்கள் எல்லாத்தையும் தேர்தல் நெருங்கி வரும் இந்த நேரத்தில் நான் அவங்க முன்னாடி வைக்கிறேன் பதிவின் ஸ்டார்டிங்லேயே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா யாரையுமே வளர்கிறாங்க அப்படின்னு கலாய்க்கிறது எங்களோட

ரொம்ப கூர்மையாக கவனிக்கிறோம் ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள்கிட்ட தான் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின்டு செட் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க அவங்க அதே கேள்வியை தான் எல்லா வருஷமும் கேட்பாங்க உதாரணத்துக்கு திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் அவர்கிட்ட போய் கேள்வி கேட்குறாரு என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னா ஐயா இந்த எலெக்ஷன் டைமில் பயங்கரமான பணிகள்லாம் இருக்கும் அந்த பணிகள்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்த்தை எப்படி மெயின்டைன் பண்ணிங்க என்ன மாதிரி ஸ்பெஷல் டயட் எடுத்துப்பீங்கன்னு நாற்பது ஆண்டுகளில் பல நேரங்களில் பொது வாழ்க்கை அப்படின்ற பயணம் ரொம்ப நெருக்கடியாக இருந்தால் கூட காலை நேரங்களில் ஒன்று வாக்கிங் இல்லைனா சைக்கிளிங் அப்படிங்கிறத பார்க்குறோம் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதாக இருக்குது எது ஒரு ஒரு ஃபிட்னஸ்க்கு நல்லா இருக்குன்னு பார்க்குறீங்க நிறைய நீங்கள் பரப்புரை கூட்டங்கள் பார்த்துருப்பீங்க சார் நிறைய போயிட்டுருக்கீங்க இப்போ இதுபோல் ஒரு லாங் ட்ராவல் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்கா நீங்கள் உடல் ரீதியாக அல்லது இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் தன்னோட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலான அரசியல் அனுபவத்தில் பல்வேறு பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் ஆனா இந்த நமக்கு நாமே பயண திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீண்ட நெடிய பயணமாக இருக்கிறது இதற்கான அந்த எனர்ஜி எங்கிருந்து வருது அவர்கிட்ட கேட்போம் உங்களுடைய இந்த பயணங்களுக்கான மனதளவுலையும் அல்ல உடல் உங்களை எப்படி தயாரிங்க பல தேர்தல் கழகங்களை பாத்திருக்கிறீங்க ஆனாலும் இந்த முறை வந்து உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கும் அப்படின்னு தோணுது தலைவர் வந்து இப்போ உங்களுடைய திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் ரொம்ப டிராவல் பண்ண முடியாத சூழல்ல நீங்க அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நிறைய டிராவல் பண்றீங்க அப்போ இதுக்கான எனர்ஜி எங்க இருந்து வருது டைம் கிடைக்கிறதா எப்படி நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்றீங்க எப்படி ஒரு அரசியல் தலைவர்கிட்ட அதுவும் தேர்தலை சந்திக்க போற ஆப்போசிஷன் கட்சி கிட்ட கேட்க போற கிடுக்குப்பிடி கேள்வி இது இதே கேள்வியை தான் அஞ்சு வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்ப இதுக்கு தான் அவர் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு இதுதான் ஸ்கிரிப்டட் அப்படின்னு சொல்றோம் சரி இதுக்கப்புறம் தந்தி டிவிக்கு அவர் இன்டர்வியூ கொடுக்குறாரு அந்த இன்டர்வியூல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு பாட்டு பாடுறாருங்க பறவைகள் பல வீதம் ஒவ்வொன்றும் ஒரு வீதம் கொடிகளெல்லாம் பலவீதம் கொடிக்கு கொடி பலவிதம் கொண்டாட்டம் பலவீதம் நானதிலே ஒருவிதம் பறவைகள் அடாடாடா டாடா ஒவ்வொன்றும் ஒரு விதம் நீ இல்லாத உலகத்திலே நிம்மதியில்லை உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை உன்னை கண்டு கொண்ட நாள் முதலா வெண்ணிறங்க விளை எப்படி நல்ல தான அது இந்த பாட்டு போட்டி இப்ப எல்லா அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் நடக்குதுங்க ஆனா அங்க திரு ஜெயக்குமார் அவர்கள் சற்றே தவற விட்டுட்டாரோ அப்படின்னு தோணுது தமிழ் தாய் வாழ்த்த அவர் கொஞ்சம் தப்பா பாடிட்டாரு தக்க சீறு திரைநுதலும் த Dalit தarum तिलकவும் மேல் பக்தி தமிழ் தாய் வார்த்தை தான் அவர் தப்பாக பாடுவார் ஆனால் மற்ற சினிமா பாடல்கள்லாம் அருமையாக பாடுவார் மைக்கை புடுங்கி அவரே பாடுவார் அதையும் போட்டு கட்டுறேன் பாருங்க

நீதி பெறும் திருநாளிகளும் சேதி தரும் கேள்விகளால் வேள்விகளை நான் செய்வே இது ஒரு பொன் பொழுது ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது அடுத்த முக்கியமான இடம் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் தந்தி சார் தீபையை சார்ந்த ஹரிஹரன் ஒரு கேள்வி எழுப்புறாருங்க அந்த கேள்வி என்ன அப்படின்னா பிரதமர் கூட உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு அப்போ அவருக்கு சொன்ன பதில் வந்துட்டு நெட்டிசன்ஸ்களெல்லாம் ஆட்டி வச்சிருச்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா வார் சைனா எப்பப்பா இப்ப வார்க்கு வந்துச்சு சரி விடுங்க சைனீஸ் அக்ரெஷன் தான் அவர் சைனா வார் அப்படிங்கிறாரு எப்படி வைக்கும் வந்து ஈழம் மேட்ரா ஈழம் விஷயத்தை பத்தி பேசும்போது அது சிலோன் மேட்ரா அப்படின்னு கேட்பாரோ அதே மாதிரி இந்த சைனா வார் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அப்ப சைனா வார்ல கூட முத தடவை என்னதான் ஃபோன் பண்ணாரு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு முதலமைச்சரையே ஃபோன் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாருங்க ஸோ நிறைய பேர் சொல்றாங்க நெட்டிசன்ஸ் ஃபுல்லா இந்த விஷயத்தை எடுத்து பயங்கரமா பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப ஒரு பெரிய மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ்டா மாறிட்டாரோ ஸ்டாலின் அவர்கள் ஜோசப் ஸ்டாலின் ரேஞ்சுக்கு ஸ்டாலின் அவர்கள் இருக்காரோ அது நமக்கு தான் தெரியாமல் போச்சோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நெட்டிசன்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன புரியுது அப்படின்னா அந்த நேரத்தில் சோனியா அவர்கள் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அதாவது சீனாவுக்கு அகேன்ஸ்டாக இந்தியா எதுவும் பண்ணல அப்படின்னு ஸோ அதனால் கூட்டணி கட்சிகள் பிரச்சனை பண்ணாமல் இருக்கிறதுக்கு முதல்ல அவர்கிட்ட பேசினதாகவும் அதுக்காக தான் பேசினாரே தவிர மற்றபடி மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜியெல்லாம் கேட்குறதுக்கு பேசல அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புலேருந்து சொல்லப்படுதுங்க பிரதமரோட நட்புறவில் இருப்பீங்களா இப்போ இப்போ நட்புறவோட தான் இருக்கிறேன் இப்போ போனா பேசுறேன் ஃபோன் அடிக்கடி அவரும் என்கிட்ட பேசுகிறார் நானும் பேசுறேன் எதாவது பிரச்சனை நானே ஃபோன் பண்ணி பேசுறேன் ஒன்றும் இல்லை சைனாவார் வந்த அந்த இஷ்யூ வந்துச்சு அப்போ வந்து முதல் முதல்ல என்கிட்ட தான் ஃபோன் பண்ணி பேசுகிறோம் அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்கிறாரு ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி இவங்க வந்துட்டு வெவ்வேறு பேர்கள் வச்சு இங்கே பிரச்சாரங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சிஎம் ஆஃப் தமிழ்நாடு இந்த வேனில் எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சிட்டார் அதோட உண்மையிலே சொல்லணும்னா அது ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் தான் இன்றைக்கி சேலத்தில் இருக்கார் நாளைக்கு திருப்பூரில் இருக்காரு அதுக்கப்புறம் சென்னைக்கு வராரு ஸோ அந்த மாதிரி ஷட்டில் பண்ணிக்கிட்டே இருக்கார் உட்கட்சியில் நிறைய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும் இந்த நேரத்தில் அவர் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் எடுத்து அந்த கட்சி பிரச்சனையும் உள்ளே பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு பெரிய விஷயந்தான் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத நிறைய பேர் வியந்து போய் பார்க்குறாங்க இருந்தாலும் அவரும் இந்த அவர் பங்குக்கு நிறைய காமெடி எடுத்து அள்ளி விட்றாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர் ஊராக தொகுதி தொகுதியாக போய் இந்த பொட்டி வச்சு இந்த மனுக்குள்ளெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் நீங்கள் எதுக்கு பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் எப்போ முதலமைச்சர் ஆகிறது எப்போங்க பொட்டியோ உடைக்கிறது எப்போ பொட்டியோ உடைச்சி எப்போ பிரச்சனைகளை தீர்க்கிறது அது மட்டும் இல்லை எல்லாருக்கும் போனாரு அவரு ஒட்டி வச்சிருக்காரு மனு கொண்டாந்து போடுங்க நான் பூட்டை போட்டு சீல் வச்சவன் நான் முதல் வருஷம் ஆனால் அத உடைச்சு படிக்கிறங்கிறாரு என்னைக்கு பொட்டி என்னைக்குறது என்னைக்கு மக்கள் கொடுக்குற மனுவை பார்த்து படிச்சு அவளுக்கு தீர்வு காணுங்கிறது நாங்க மக்களுக்கு வேண்டி ஒண்ணு ஒண்ணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்படின்னு ஒரு நம்பர் வச்சிருக்கோம் எங்க இளைஞர்கள் எல்லாம் அதுல தட்டி எல்லா பிரச்சனைகளையும் பதிவு பண்ணுவாங்க அதுக்குண்டான தீர்வு உடனுக்குடனே நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுல விஷயம் என்னன்னா எடப்பாடியார் அவர்கள் இந்த விஷயத்தை பண்ண போறார் ஆனால் இது வரைக்கும் பண்ணப்படலை ஏற்கனவே பண்ணியிருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள் அவரோட தொகுதியில் ஒரு நம்பரை கொடுத்து ஏதாவது பிரச்சனைனா ஃபோன் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க ஸோ இந்த நம்பர் எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இவர் பாருங்கள் எல்லா விதத்துலேயும் டச் பண்ண பார்க்குறாருங்க இப்போது இந்த திருப்பூரில் போகிறார் திருப்பூரில் போயிட்டு அங்கே பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா எல்லா மதங்களையும் மதிக்கக்கூடிய நாங்கள் அது உண்மைதான் காரணம் என்னென்னா அவர் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி அந்த டோப்பியெல்லாம் ஸ்கல் கேப் எல்லாம் வச்சுட்டு உட்காந்துருந்தார் இப்போ இங்கே போனது ஒரு ஜமாத் கூட்டத்துக்கு அங்கே என்ன சொல்கிறாருன்னா கட்சி வேறு கொள்கை வேறு நான் எல்லாருக்குரிய ஃப்ரெண்டாக தான் இருப்பேன் நான் எல்லா இடத்துக்கும் போகிறேன் அது உண்மைதாங்க அவர் வந்துட்டு கையில் வேலும் வச்சுருக்காரு தலையில் இந்த ஸ்கல் கேப்பும் வச்சுருக்காரு அப்போ அவரை காதரனும் கூப்பிடலாம் கந்தன்னும் கூப்பிடலாம் இந்த மாதிரி ஆட்கள் நமக்கு தேவைங்க அட்லீஸ்ட் இந்த பர்ட்டிகுலர் ஃப்ரெண்ட் கவர்மெண்ட்ல அவரோட எக்கனாமிக் பாலிசி எப்படி இருக்கு அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கு அதெல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மெச்சூரிட்டி அவர் காட்டுறாருங்க ஆனா அதே ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு வேற்று மத கல்யாணத்திலிருந்து இன்னொரு மதத்தை பத்தி இழிவா பேசுறது கேக் கொடுத்தா வாங்கி சாப்பிடுறது ஆனா விபூதி கொடுத்தா கீழே போட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் எது வேணாலும் என்கிட்ட கொண்டு வாங்கப்பா ஐ எம் ஓகே வித் எனி திங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வச்சிருக்காரு இது ரொம்பவே வரவேற்கக்கூடிய விஷயம் இதே மாதிரி நைன்டி ஸ்கிட்ஸ் சிங்கிள்ஸ் பசங்க முரட்டு சிங்கிள் பசங்களும் இவரை வச்சு இப்போ நல்லாவே ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னா இவர் ஏதோ ஒரு இடத்துல வேறு ஏதோ கோரிக்கைக்கு அவர் சிம்பிளாக சொல்லியிருக்காரு நடக்கும் அது உங்கள் இஷ்டம்படியே நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதை நம்ம பசங்க என்ன பண்ணிடுறாங்க சார் ஃபெப்ரவரி இருக்குது பார்த்தீங்களா அன்னைக்கு வந்துட்டு ஒரு லாக்டவுன் அறிவிங்க அப்படின்னு சொன்னப்போ உடனே அவங்க ஓகே இதுக்கு வேண்டி பண்ண மாதிரி அப்படி ஜோடிச்சிட்டாங்க கோரிக்கை நிறைவேற்ற முடியும் எது எப்படி இருந்தாலும் இந்த ஒரு ட்ரால் இந்த ஒரு மீம்னால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர் சிங்கிள்ஸ் பசங்களோட மனசில் போய் நீங்கா இடம் பெற்றுட்டாரு ஸோ ஜோக்ஸை பாட்டுங்க இவர் முக்கியமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த வேளாண் மசோதாக்கள் இருக்கு பார்த்தீங்களா அது இந்தியா ஃபுல்லாக நிறைய ப்ரொடெஸ்ட் நடந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ இன்னைக்கு பாராளுமன்றத்தில் திரு ராகுல் காந்தி அவர்கள் பயங்கரமான ஒரு ஃபியரி ஸ்பீச் கொடுத்துருக்காரு அதை நம்ம பிரேக் டவுன் பண்ணி அது என்ன நடக்குது அப்படின்னு நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறோம் என்னெல்லாம் பேசியிருந்தாரு அதில் என்ன உண்மைகள் இருக்குது என்ன பொய் இருக்கு இவர் முதல்ல எப்படி பேசியிருந்தாருன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அவர் வச்ச கேள்விகளுக்கு கொடுக்கலாம் ஏதாவது அதானிக்கு விற்கிறியா அம்பானிக்கு விற்கிறியா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் ரொம்பவே எளிமையாக சாமானியருக்கும் புரிகிற அந்த ஒரு பாணியில் திரு எடப்பாடியார் அவர்கள் அவரும் ஒரு விவசாயி ராகுல் காந்தி அவர்கள் விவசாயி கிடையாது பட் இவர் ஒரு விவசாயி எப்படி இது கரையம் பண்ணுறது எப்படி இது விற்கிறது இதனால் என்ன பயன் கிடைக்கிது மண்டிக்கும் எதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற விஷயம்லாம் எல்லாருக்கும் எளிதில் புரிகிற விதத்தில் சொன்னாங்க பண்ணை ஒப்பந்த திட்டங்கிறது நீங்கள் ஒரு தக்காளி பயிரிடணும் அண்ணன் சொன்ன மாதிரி நிறைய விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கணும் தக்காளி பயிரிடும்போது முப்பத்தஞ்சு ரூபாய் கிலோ விற்கும் அதை அறுவடை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு வந்து ஆனால் அந்த பண்ணை ஒப்பந்தத்துப்படி ஒரு விவசாயி விரும்பினா விரும்பணும் கிடையாது நான் ஒரு விவசாயியாக இருக்கிறேன் சகோதரர் வந்து வியாபாரியாக இருக்கனா ரெண்டு பேரும் வேளாண் வணிகத்துறையில் ஒரு பதிவு செஞ்சுருக்கணும் அந்த பதிவு தொழில் ரெண்டு பேரும் இப்படி கரும்புக்கு ஒப்பந்தம் போடுற மாதிரி கரும்புக்கு ஒப்பந்தம் ஏற்கனவே இருக்குது அது மாதிரி ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கிறோம் நான் வந்து கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறேன் இந்த டேட்டில் அப்படின்னு சொன்னால் அந்த டேட்டில் அவர் அறுவடைக்கு வரும்போது அந்த முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு வந்துட்டா அந்த பதினஞ்சு ரூபாய்க்கு கூடுதலாக கொடுத்து வாங்கிக்கணும் லாபம் தானே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல இந்த தக்காளி வித்தா அதுல ஒரு பாட்டு லாபம் விவசாயி கொடுக்கணும் இதில் ஒன்றும் நஷ்டமே கிடையாது ரெண்டாவது இப்ப போட்ட சட்டத்தில் இந்தியா முழுவதும் விவசாயி கொண்டு விற்கலாம் நீங்க எதை பகிர்றீங்களோ இல்லையோ இந்த விஷயத்தை பகிருங்க மக்களுக்கு போய் சேரட்டும் இதே மாதிரி எல்லா சீஃப் மினிஸ்டரும் இதோடய ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் எடுத்து மக்கள் முன்னாடி வச்சா பெட்டராக இருக்கும் இது மட்டும் இல்லை ஒரு மாநிலத்தோட சீஃப் மினிஸ்டர் முதல்லையே இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டாரு இப்போ அடுத்தது பாருங்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களோ இல்லை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர்களோ இல்லை ஸ்மிருதி இரானி அவர்களோ ராகுல் காந்திக்கு பதில் கொடுப்பாங்க பட் அதுக்கு முன்னாடியே அந்த கேள்விகள் கேட்குறதுக்கு முன்னாடியே இந்த விளக்கத்தை திரு எடப்பாடி அவர்கள் கொடுத்துட்டாங்க இட்ஸ் அ வெரி வெல்கம் திங் தான் முக்கியமான பிரச்சனையை ஆரம்பிக்கிறதுங்க சரி இவ்வளோ நல்லா பேசுகிறாரு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாருங்க எல்லா மக்களையும் சந்திக்கிறாரு இயல்பாக பேசுகிறாரு இதெல்லாம் இருந்தால் கூட கட்சிக்குள்ளே இப்போ வந்த பிரச்சனையை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் அதாவது சசி பேசிக்கலாக வருகைக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் சரி கனிமொழி அவர்கள் சரி திமுகவே சரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதிமுக காரங்க சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ திமுக காரங்க பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க இதனால் பெரிய ஒரு எஃபெக்ட் இருக்கும் இதனால் வந்துட்டு அதிமுக உடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுன்னு டிடிவி தினகரன் அவர்கள் இத்தனை நாள் சைலண்டாக இருந்தவர் இப்போ பயங்கரமாக ஓசிஃபரஸாக இருந்தார் ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட்டட் அட்டாக் பண்ணுறாங்க அதாவது அதிமுக தனக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை டார்கெட் பண்ணி யார் பெரிய பிரச்சனை அப்படின்னு கார்னர் பண்ணுறாங்க இங்கே யார் கார்னர் பண்ணப்படுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் தான் இபிஎஸ் அவர்களும் டிடிவியை டார்கெட் பண்ணுறாருங்க அதே மாதிரி சிவி வி சண்முகம் அவர்கள் சிவி வி சண்முகம் அவர்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு ஆள் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மினிஸ்டர் சிவி வி சண்முகம் என்னை பார்த்து அப்பப்போ போதையில் இருக்கேன் இருக்கேன் அப்படின்னு ஒரு கேள்வி எடுப்பீங்களே நீங்கள் தான் ஊற்றி கொடுக்குறத தொழிலாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தரைக்குறவாய் தான் பேசிட்டார் முதல்ல திருமதி சசிகலா அவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை உங்களை காப்பாற்றிங்க இந்த தினகரன்கிட்ட இருந்து தினகரன் சொல்லுவார் ஸ்லீப்பர் செல் ஸ்லிப்பர் செல் எந்த ஸ்லிப்பர்னு நான் ஓப்பன் செல்லே நாங்கள் வச்சுக்கிறோம் அந்த ஓப்பன் செல் யாரும் இந்த டிடி தினகரன் தான் வெட்டி வேத்து டிடி தினகரன் தான் அவங்ககிட்ட இருந்து சசிகலாவே அந்த குடும்பத்தையும் காப்பாற்றிக்கங்க எப்போ பார்த்தாலும் டிடி தினகரன் சொல்கிறார் நிதானமாக பேசினாரா நிதானமாக பேசினார் ஆமாம் இவர் தான் எனக்கு ஊற்றி கொடுத்தாரு ஏன்னா அவன் தொழில் இல்லை டிடி தினகரன் தொழில் குலத்தொழில் வந்து ஊற்றி கொடுக்குறதான் ஊத்தி கொடுத்து குடியிருக்கிறவனுங்க இதுக்கு அவர் எதை பாயிண்ட் பண்றாரு அப்படின்னா ஒரு வேலை மிடாஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தை பாயிண்ட் பண்றாரோ அப்படின்னு கேட்கறாங்க கூவத்தூர்ல இந்த வேலையை நீங்க பண்ணீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி டிடி அவர்கள் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா வருவாரு வேணா பாத்துக்குங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சசிகலா அவர்களுக்கு இவங்க ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இதே மாதிரி சசிகலா அவர்கள் பிரேமலதா விஜயகாந்தை கூப்பிட்டுருக்காங்க அவங்க நிராகரிச்சுட்டாங்க காரணம் என்னன்னா இப்போ போலரைசேஷன் வித் இந்த பார்ட்டி நடக்குது பார்ட்டிக்குள்ளேயே யாரெல்லாம் ஏபிஎஸ்க்கு ஆதரவு யாரெல்லாம் ஏதாவது பிரச்சனை பண்ண விரும்புறீங்க பிரச்சனை பண்ணா அது எப்படி முடியும்னு நமக்கு தெரியாது ஸோ கையில் இருக்கிற தக்க வச்சுக்கிறது தான் சாணக்கியத்தனம் அப்படின்னு நிறைய பேர் ஸ்ட்ராங்காக இவரை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதில் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி வி சண்முகம் அவர்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஜெயக்குமார் அவர்களாக இருக்கட்டும் அப்போ இத்தனை நாள் அவங்க வந்துட்டு ரொம்பவே ஆக்ரோஷமாக இந்த டிடிவி டீமுக்கு அகேன்ஸ்டாக பேசும்போது எடப்பாடியார் அவர்கள் சைலண்டாக இருந்தாங்களே என்னொரு கேள்வி வந்தது இப்போ எடப்பாடியார் அவர்களும் ஓப்பனாக எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு சசிகலா அவர்களை யாரும் தாக்கல இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்கள் சசிகலா அவர்களை யாரும் தீவிரமாக தாக்கல டிடிவி அவர்களை கார்னர் பண்ணுறாங்க ஸோ சசிகலா அவர்களுக்கு இருக்க ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா அதிமுகவில் அவங்க வந்து ஏதாவது ஒரு பதவியில் அதாவது இப்போ இருக்கக்கூடிய பதவி எதுவும் கொடுக்க முடியாது ஆலோசகர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பதவியை க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க நிரந்தர ஆலோசகர்னு மாதிரி ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணி கொடுக்கலாம் அந்த பதவி அவங்களுக்கு வேணும் அப்படின்னா டிடிவியை கட் பண்ணி விடணும் அப்படிங்கிற மெசேஜ் இவங்க இன்டைரக்டாக சொல்கிறாங்களோ என்னமோ காரணம் என்னென்னா சசிகலா ஃபேமிலி அப்படிங்கிறது நிறைய ஃபேக்ஷன்ஸ் இருக்குது அதில் டிடிபி ஒரு ஃபேக்ஷன் தான் அதையும் திரு சி வி சண்முகம் அவர்கள் என்ன சொல்லி குறிப்பிட்றாங்க அப்படின்னா இந்த கட்சியை பார்த்துக்கோன்னு கொடுத்துட்டு போனதை ஒரே மாதம் அதாவது ஃபெப்ரரி வாக்கில் கொடுத்துட்டு போனதை ஒரு மாதம் முடிச்சு ஏப்ரலுக்குள்ளே அங்கேருந்து வெளியே வந்து அமமுக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அதனால இவர் தான் இங்கே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த டி தீர்த்த நம்பி தான் இந்த திருமதி சசிகலா அவர்கள் இந்த கட்சி ஆட்சி எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போனாங்க மகாராஜா இது நல்லா பார்த்துக்கோ நான் நாலு வருஷம் தண்டனை முடிஞ்சு திரும்பி வரும்போது போது அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் என் கையில் கொடுன்னு சொல்லிட்டு போனதை ஒரே மாதத்தில் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடச்சான்ற கதையா உடைச்சான் முதல்ல அவன் குடும்பத்துல ஒற்றுமையை காப்பாத்திக்க சொல்றேன் இன்னொன்னு சொல்றான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் எங்கே அப்படின்னு நம்ம தேட ஆரம்பிச்சோம்னா எங்கேயும் காணவில்லை அமைதி காக்கிறார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பரதன் மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறாரு இவர் ஊர் ஊரா சுற்றி பிரச்சாரம் பண்ணும்போது தென் மாவட்டங்களில் அதிமுகவின் கிங் என அறியப்படக்கூடிய திரு ஓ பி எஸ் அவர்கள் ரொம்பவே மௌனம் காக்கிறார் இந்த மௌனம் நிறைய பேருக்கு அதிமுகக்குள்ளேயே எரிச்சல் மூட்டுது காரணம் என்ன எல்லா மினிஸ்டர்ஸும் பேசுறாங்க சரி எஸ் பி வேலுமணி அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா அண்ணன் தம்பிக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அதை நாங்கள் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு ஆனால் அது வந்து அவர் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய வேற பிரச்சனையை சொன்னார் சசிகலா மேட்டரை சொல்லலை அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் தெளிவுபடுத்துறாரு ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்த பிறகு இருந்த சடசலப்பு மெல்ல மெல்ல அடங்கி எல்லாரும் ஒரு சைடை நோக்கி போகிறாங்க சசிகலா அவர்கள் கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தள்ளப்படுவாங்களோ அப்படின்னு நிறைய அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க ஸோ ஓபிஎஸ் எவ்வளோ நேரம் மௌனம் காப்பாரு ஓபிஎஸ் இப்படியே மௌனம் காத்துட்டு இருந்தால் அவருக்கு நல்லதானா அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஒன்றாம் தேதி ஏடிஎம்கே ஆஃபீஸ் பில்டிங் வந்து டெல்லியில் ஓபன் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி நீத்தி ஆயோக் மீட்டிங் இருக்குது இதுக்கு இவங்க போய் தான் ஆகணும் மினிஸ்டர்ஸ் எல்லாத்தோடு சேர்ந்து போவாங்க கண்டிப்பாக இருபத்தி ஒன்றாம் தேதி அங்கே தேவையான விஷயங்கள்லாம் பேசிப்பாங்க ஃபெப்ரவரி ஃபோர்டீன் அவர்கள் மோடி இங்கே வரும்போது ஏதாவது மிச்சம் வருது தான் அது அந்த டைம் போய் பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் ஒரு ஒருங்கிணைச்ச ஃப்ரெண்டு இவங்க வச்சு தான் ஆவணங்கிற கட்டாயம் இருக்குது எவ்வளோ நாள் ஓபிஎஸ் அவர்கள் மௌனம் காப்பார் அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம் இதெல்லாம் இருக்கும்போது இபிஎஸ் அவர்கள் கோயம்புத்தூர் குசும்பு நிறைய இருக்குது இதை நான் ஒரு நல்ல விதத்தில் தான் சொல்கிறேன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன ஒரு மாதம் முதல் வருனாங்க அப்புறம் மூணு மாதம் முதல் வருனாங்க அப்புறம் ஆறு மாதம் முதல் வருனாங்க மொதத்தில் பார்த்தோம் அப்படின்னா நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு இந்த தேதி வந்துச்சுன்னா அஞ்சு வருஷத்தை முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் தைரியமாக சொல்லியிருக்காரு இன்ஃபேக்ட் அவரோட எவல்யூஷன் ரொம்பவே நல்லா தான் இருந்துருக்கு பட் சாமானிய மனுஷனா நமக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன ஏன் இந்த நல்ல திட்டங்கள் எல்லாம் இப்போ அனௌன்ஸ் பண்றீங்க ஏன் இந்த நல்ல திட்டங்கள்லாம் கரெக்டாக அந்த லாஸ்ட் மூமெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணுறீங்க இதே முதல்ல இருந்து நீங்கள் ஒரு ஃபேஸ்ட் மேனரில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட பலனே மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கும் நீங்கள் இவ்வளோ தூரம் இறங்கி பிரச்சாரம் கூட போன வேணாம் தானாக நீங்கள் உட்காந்த இடத்துல ஜெயிச்சிருக்கலாமோ அப்படின்னு ஒரு தாழ்மையான கருத்து இதெல்லாம் அப்படி நடந்துட்டு இருக்கும்போது செல்லு ராஜு அவர்கள் கனிமொழி அவர்களை டேரெக்டாக தாக்குறாரு காரணம் என்னன்னா கனிமொழி அவர்கள் மதுரை ரொம்பவே டெவலப்டான இடமே கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டை சொல்லிட்டு போக அப்போ அப்பா என்னெல்லாம் திட்டங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு விவரிச்சுட்டு ஒருவேளை அவங்க ஆகாய மார்க்கமாக போயிருக்கலாம் இதெல்லாம் பார்க்காம போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செல்லூர் ராஜு அவர்களே கவுண்டர் கொடுத்துருக்காருன்னா பாருங்களேன் ஸ்டாலின் அவர்களை கலாய்க்கிறது இபிஎஸ் அவர்கள் நாளுக்கு நாள் மெருகேட்டுகிட்டே போகிறாரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேர் வைக்கிறீங்க புதுசு புதுசாக பேர் கண்டுபிடிக்கிறீங்க ஆனால் ஒன்றும் ஐட்டம் எல்லாமே சேம் ஐட்டம் தான் ஒன்றும் புதுசாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சார் காரணம் என்னன்னா முதல்ல நமக்கு நாமே அப்படின்னாங்க அப்புறம் ஒன்றிணைவு அப்படின்னாங்க அப்புறம் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் கிராம சபை மீட்டிங்னு சொன்னாங்க எல்லாமே பண்ணுறீங்க ஆனால் அவரை பொம்மை மாதிரி கொண்டு வந்து கொண்டு போகிறீங்களே அப்படிங்கிற பாணியில் அவர் பேசியிருந்தார் பதவி எழுதியா நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி காரசாரமான எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கிறது இந்த அரசியல் காலத்துக்கு நல்லது தான் யார் என்ன பண்ணாங்க அப்படின்னு மக்களுக்கு இந்த நேரத்தில் நிறைய தெரிய வரும் அதை நிறைய விஷயங்கள் அவங்களும் படித்து தெரிஞ்சு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா கொச்சையான பேச்சுகள் இன்னும் அதிகமாய் கொண்டிருக்கு அது திமுக தலைவர்கள் இந்த மாதிரி பேசுறது ரொம்பவே அருவருக்கத்தக்க இருக்கு என்ன பண்ணிருக்காரு அரஸ் பாதி அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே அவர் சொன்னதை பார்த்துட்டு வந்துருங்க ஆக உங்களுடைய ஆட்சி அதோட முடிய முடியப்போகும் அல்பைக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரிய குடை போல யாரால அந்த நாற்காலியில அந்த நாய் அந்த மனிதர் முதல்ல கொரோனா வராது தமிழ்நாட்டுக்கே வராதுன்னு எடப்பாடி சொன்னார் தொலை பார்த்து முண்டமே வரும் படிச்சவனெல்லாம் சொல்றான் நீ படிக்காத முட்டாள்

ஸோ இந்த மாதிரி பேச்சுகள்லாம் வன்மையாக கண்டிக்கணும் ஏற்கனவே ஆர்எஸ் பாரதி அவர்கள் கோர்ட்டில் அவர் மேலே கேஸ் இருக்குது அதாவது திமுக போட்ட பிச்சைனால தான் நிறைய தாழ்த்தப்பட்ட மக்கள் நீதிமதிகளாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த விஷயத்துக்கும் இன்னும் கேஸ் பாக்கி இருக்குது ஸோ இந்த பேச்சும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க அவர்கிட்ட இருந்த வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாது பெருசாக எதுவும் நல்லது எதிர்பார்க்க முடியாது பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது அப்படிங்கிறது எடுத்து வைக்கிறது எங்களோட கடமை காரணம் என்னென்னா நாளைக்கு உங்களோட எம்பி உங்களோட எம்எல்ஏ எந்த லட்சணத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணுமா இல்லையா ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு இன்னும் நிறைய உலக உளறல்கள் இருக்கும் நமக்கும் ரோல் ஆகுது இதனால. இனிமேல் நிறைய உளறல்கள் இருக்கும். அந்த உளறல்கள் எல்லாத்தையும் அப்படியே பதிவு பண்ணி நாங்க உங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம். நீங்க என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்சம் சிந்திக்கவும் செய்யுங்க இணைந்ததற்கு நன்றி. வணக்கம். ஜெய் ஹிந்த். பனைகாலங்கள் தான் ஜெயமாக்குவார் என்ற நாதியே.